பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஸ்வீட் இப்போ நம்ம வீட்டிலே பண்ணலாம். அதுக்கு ஒரு போலில் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் ஹாஃப் லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா கொதிக்க விடலாம். அது கூட ஹாஃப் லெமன் வந்து ஜூஸ் பிழிஞ்சு அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து இந்த பாலில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்படி ஆட் பண்ணும்போது பால் வந்து நமக்கு நல்லா திரிஞ்சு வரும். இந்த மாதிரி திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து அடுப்புலேருந்து இறக்க போகிறோம். அடுப்புலேருந்து இறக்கி நம்ம இதை வந்து வடிகட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கிளாத்தை போட்டு நம்ம இதை எல்லாத்தையும் வடிகட்ட போகிறோம். இதில் இருக்க எல்லா எக்ஸஸ் தண்ணியும் வந்து வடிகட்டிடணும். இது சேம் பன்னீர் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். இப்போது இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஒரு சொம்பு நார்மல் வாட்டரை வந்து ஊற்றி நம்ம இதை வந்து வாஷ் பண்ணுறோம். எதுக்காகனா நம்ம லெமன்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடய ஃப்ளேவர் எல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து எல்லா தண்ணியும் ட்ரெயின் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா எதுலையாவது கட்டி வச்சிடலாம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு. அப்போ இருக்கிற எல்லா தண்ணியும் ட்ரெயின் ஆகி ஒரு நல்ல பன்னீர் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைனா இந்த மாதிரி பிழிஞ்சு அதுக்கப்புறமா அது மேலே ஏதாவது வெயிட் வந்து நம்ம வச்சு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ரப்டி ரெடி பண்ணலாம். ரபடி ரெடி பண்ணுறதுக்காக பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் திரும்பவும் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேன் எதுக்காகனா பால் வந்து நல்லா உங்களுக்கு சுண்டி வரணும், அதுக்காக தான் வந்து இந்த பேன். இந்த மாதிரி பாலாட வர வர நம்ம வந்து ஓரமாக அதை வந்து ஒதுக்கி விட்டுட்டே வரணும். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி நல்லா பால் திக்காக சுண்டி வந்ததுக்கப்புறமா வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பாதாம் இருக்கு இல்லையா, அதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பாதாமையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா குங்குமப்பூவுக்கு, குங்குமப்பூவில் வந்து ஒரு 10 பூக்கிட்ட வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து பாதாம் பால் மாதிரி இருக்குல்ல. இந்த பூவோட கலர் வந்து அதில் இறங்குற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சு பாதாம் பால் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான ரஸ்மலாய்க்கு மலாய் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ ரபடி வந்து ரெடி ஆகிடுச்சு. மலாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து துணியில் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வந்து மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் பண்ணும்போது என்ன கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து அதை நல்லா உருட்டி கிராக் இல்லாத உருட்டணும். குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உருட்டினதுக்கப்புறமா அதை வந்து நம்ம தட்டையாக ரஸ்மலாய் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நம்ம ஒரு மீடியம் சைஸ் இதில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து மலாய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் சர்க்கரை 1 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். இது எதுக்காகனா மலாய்க்காக. இதை நல்லா கொதிக்க விட்டு கொதித்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம மலாய் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆட் பண்ணி அதோடு சேர்ந்து கொதிக்க விடணும். கொஞ்ச நேரத்தில் வந்து மலாய் வந்து கொஞ்சம் உப்பி வரும் இந்த மாதிரி. அப்போ வந்து அதிலிருந்து எடுத்து நம்ம லைட்டாக அதில் இருக்கிற சிரப்பை வந்து வடிகட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ரப்டியில் போட்டுடணும். ஸோ எல்லாத்தையும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 20-30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து கூலாக சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ரஸ்மலாய் ரெடி. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.